அனைவருக்கும் வணக்கம். இது யூகே வி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாதிரி பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் நம்ம சேனலில் கொடுத்துட்டு வரோம். இப்போ விஐடி கவுன்சிலிங் சம்மந்தமாக ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 அலாட்மெண்ட்டோட டீட்டெயில்டு அனாலிசிஸ் வரைக்கும் பார்த்தாச்சு. இதில் இடம் கிடைக்காத மாணவர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமிர்தா கவுன்சிலிங் போகிறதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அது இல்லாமல் இப்போ நிறைய மாணவர்கள் வந்து என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அமிர்தா கவுன்சிலிங்கிறது எப்படி நடக்கும், அமிர்தா காலேஜில் சேரலாமா, அமிர்தா யூனிவர்சிட்டியில் சேரலாமா, எவ்வளவு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கேம்பஸ் இருக்குது, என்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, எத்தனை இடங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போகுது. ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நிறைய பேர் கேட்ட ஒரு காமனான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, அமிர்தா யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் பற்றியும் நீங்கள் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், அங்கே எப்படி சீட் அலோகேட் பண்ணுறாங்க, எத்தனை கேம்பஸ் இருக்குது, எப்படி கவுன்சிலிங் நடக்கும் அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. சரிங்களா, இப்போ அமிர்தா யூனிவர்சிட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டி, டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டியூ டு தேர் குவாலிட்டி அவங்க வந்து இன்றைக்கி நல்ல நிலமையில் இருக்கிறாங்க. அமிர்தா யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா நேக்கில் A++ கிரேடு வாங்கியிருக்காங்க, மற்றும் NIRF ரேங்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது யூனிவர்சிட்டிஸ் பெஸ்ட்டு டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இன் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 7வது இடத்த பிடிச்சிருக்கிறாங்க இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும். மொத்தம் இந்த அமிர்தா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் எத்தனை கேம்பஸஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 6 கேம்பஸ் இருக்குது. 6ல நாகர்கோவில் கேம்பஸ் மட்டும் இப்போ வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அதையும் சேர்த்து தான் 6. அமிர்தா யூனிவர்சிட்டியோட கேம்பஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஃபஸ்ட்டு கேம்பஸ் கோயம்புத்தூரில் இருக்குது, அடுத்து சென்னை, அடுத்து ஆந்திரப்பிரதேசில் அமராவதி, கர்நாடகாவில் பெங்களூர், அதேமாதிரி கேரளாவில் அமிர்தபுரி, இப்போ அடுத்து 6வது கேம்பஸாக வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோவிலில் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் வந்து வரும்னு சொல்லியிருக்கிறாங்க, நாகர்கோவிலுக்கான இடங்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த அமிர்தா யூனிவர்சிட்டியில் சேரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு வழி இருக்குங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க, ACCE சொல்லிட்டு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. அதாவது அமிர்தா இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சிருச்சு, ஃபஸ்ட்டு ஃபேஸோட ரிசல்ட் வந்துருச்சு. அடுத்து இப்போ செகண்ட் ஃபேஸ் எழுதியிருக்கிறாங்க மாணவர்கள். இப்போ ஒரு 27ஆம் தேதி வந்து ரிசல்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. 27 இல்லைன்னா 30ஆம் தேதி வந்து ACCEயோட ஃபேஸ் 2 ரிசல்ட்ஸுங்கிறது வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ மாணவர்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த ரிசல்ட்டில் வந்து பர்சன்டைல் வரும், அதை பேஸ் பண்ணி ரேங்கிங் விடுவாங்க. ஸோ அந்த ரேங்கிங்கை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்கள்கிட்ட அப்ளிகேஷனோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் இருக்கும், அதை வச்சு நீங்கள் உள்ளுக்க போய் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கிறது இப்போயே பண்ணிடணுங்க. எப்போ பண்ணணும்னா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஆர்டராக போட்டு வச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அவங்க வந்து என்ன சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க கிட்டத்தட்ட இந்த ஜோசா கவுன்சிலிங்கோட மாடலையே சேமாக ஃபாலோ பண்ணுறாங்க. அங்கே வந்து CSAB வச்சுருக்காங்க, சென்ட்ரலைஸ்டு சீட் அலோகேஷன் போர்டுன்னு வச்சுருக்காங்க. இவங்க வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா CSAP வச்சுருக்காங்க, அதாவது சென்ட்ரலைஸ்டு சீட் அலோகேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன ஒரு சின்ன ஒற்றுமை அந்த கவுன்சிலிங்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஜோசா கவுன்சிலிங்கில் டைரெக்டாக சாய்ஸ் டைரெக்டாக சீட் அலோகேட் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைம் மார்க் சீட் அலோகேஷன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு மார்க் சீட் அலோகேஷன் 1 இருக்குது, மார்க் சீட் அலோகேஷன் 2 இருக்குது. இவங்க அமிர்தா கவுன்சிலிங்கில் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, மார்க் சீட் அலோகேஷன் 1 கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் சாய்ஸஸ்லாம் ஃபில் பண்ணி வச்சிங்கன்னா, உங்கள் நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுருக்க சாய்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த கேம்பஸில் இந்த டிபார்ட்மெண்ட்டில் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து சீட் அலோகேஷன் மார்க் சீட் அலோகேஷன் வரும். அதுக்கடுத்து நீங்கள் சாய்ஸஸ் ஆல்டர் பண்ணிங்கன்னா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சீட்டுங்கிறது அலோகேட் ஆகும். சரிங்களா, ஸோ இதுதான் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய காமன் ப்ராசஸ். அப்போ எல்லாருமே என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிங்க சார், இப்போ வந்து உங்களுக்கு அதாவது இப்போ நான் ACCE எழுதியிருக்கேன், அந்த பக்கம் ஒரு பக்கம் JEE ஸ்கோரை வச்சு வர்றாங்க, இப்போ யாருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு ஒரு கேள்விகள் வரும். அதாவது இங்கே அமிர்தா யூனிவர்சிட்டியில் இப்போ 100 சீட் இருக்குன்னா 70 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ACCE வழியாக வர்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த 70 சீட்டுங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 30 சீட்டில் மட்டும்தான் எந்த மாணவர்கள் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா JEEங்கிற எக்ஸாம் ஸ்கோரை வச்சு வித்தவுட் ரைட்டிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அவங்களும் அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு 30% ஆஃப் சீட்ஸுங்கிறது இருக்குது. இப்போ இந்த JEE ஸ்கோர் வச்சு அப்ளை பண்ணுற மாணவர்கள் என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, இப்போயே அவங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ஓப்பன் ஆகிருச்சுங்க. ஸோ மாணவர்கள் இப்போயே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாய்ஸ் வந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா JEE ஸ்கோர் வச்சு அப்ளை பண்ணக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போயே ஃபில் பண்ணிக்கலாங்க. சரிங்களா, ஸோ அங்கே வந்து ஃபீ கேட்டகரி 4 வகையான ஃபீஸ் கேட்டகரிஸ் இருக்குங்க. அதாவது ஃபீ கேட்டகரி 1, ஃபீ கேட்டகரி 2, ஃபீ கேட்டகரி 3 இருக்குங்க. 4வது ஃபீ கேட்டகரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்காலர்ஷிப் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 3 ஃபீ கேட்டகரியுமே 3 வகையான வந்து என்ன சொல்கிறதுனா ஸ்காலர்ஷிப் ஃபீ கேட்டகரி, அதை பற்றி தனியாகவே நம்ம வந்து ஒரு வீடியோ போடலாம்.
ஸோ இதுதான் வந்து அமிர்தா கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள். இப்போ எல்லாருமே கேட்குற ஒரு விஷயம், சார் ஓகே சார் நீங்கள் எல்லாமே சொல்கிறதெல்லாம் ஓகே, பட் வந்து எந்த ஒரு டீம்டு யூனிவர்சிட்டிஸோட எக்ஸாக்டான சீட் டீட்டெயில்ஸ் கிடைக்கிறது மாட்டேங்குது, சீட் டீட்டெயில்ஸ் பற்றி யாருமே போட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்குறப்ப தான் நம்ம வந்து ஏற்கனவே இது பெற்றோர்கள் இந்த மாதிரி கேட்டனால தான் நம்ம விஐடி சம்மந்தப்பட்ட தகவல்களை கஷ்டப்பட்டு சேகரித்து நம்ம கொடுத்தோம். விஐடியில் மொத்தம் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் எத்தனை சீட்டுங்கிற அந்த சீட் மேட்ரிக்ஸை நம்ம விஐடிக்கு வந்து கொடுத்துருந்தோம். இப்போ சில பெற்றோர்கள் கேட்டிருந்தது என்ன கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதே மாதிரி அமிர்தா யூனிவர்சிட்டியில் மொத்தம் எத்தனை கேம்பஸ், எத்தனை டிபார்ட்மெண்ட், எத்தனை சீட்ஸ் இருக்குது, எத்தனை பேருக்கு வந்து மொத்தமாக அமிர்தா யூனிவர்சிட்டியில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து கடந்த வருஷத்தோட டேட்டா தான், இந்த வருஷத்தோட டேட்டா சொல்லவில்லை, கடந்த வருஷத்தோட டேட்டாவை நான் எடுத்து வச்சுருக்கேன். இது இந்த இந்த டீட்டெயில்ஸுங்கிறது கஷ்டப்பட்டு தான் எடுத்து வச்சோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் கேம்பஸ், இப்போ நான் வந்து இதில் அமிர்தா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் நான் கோயம்புத்தூர் கேம்பஸ், சென்னை கேம்பஸ் ரெண்டு மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. இந்த ரெண்டுக்கான தகவல்கள் தான் சொல்ல போகிறேன், ஏன்னா நாகர்கோவில் கேம்பஸ்க்கு இன்னும் அஃபிஷியல் அப்ரூவல் வரலை. ஸோ கோயம்புத்தூர் கேம்பஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் கோயம்புத்தூர் கேம்பஸில் 13 டிபார்ட்மெண்ட் இருக்குங்க. ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எத்தனை சீட்டுங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இருக்குது. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்க்கு அவங்களுக்கான அப்ரூவல் இன்டேக்குங்கிறது 60 சீட்டு தான் அவங்களுக்கு வந்து அப்ரூவல் இன்டேக். அடுத்து ரெண்டாவது டிபார்ட்மெண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 120 சீட் இருக்குதுங்க. அடுத்து மூணாவது டிபார்ட்மெண்ட் ஆட்டோமேஷன் அண்டு ரோபோட்டிக்ஸ், 60 சீட் இருக்குது. நாலாவது டிபார்ட்மெண்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங், 60 சீட் இருக்குங்க. அஞ்சாவது டிபார்ட்மெண்ட் சிவில் இன்ஜினியரிங், 60 சீட் இருக்குது. ஆறாவது டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், 60 சீட் இருக்குங்க. ஏழாவது டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், 360 சீட் இருக்குது. எட்டாவது டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், 120 சீட் இருக்குது. ஒன்பதாவது டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் சைபர் செக்யூரிட்டி, 60 சீட் இருக்குங்க. பத்தாவது டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரிக்கல் அண்டு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், 60 சீட் இருக்குது. பதினோராவது டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், 3EEE, 120 சீட் இருக்குங்க. பன்னிரெண்டாவது டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், 180 சீட் இருக்குது. பதிமூணாவது டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், 120 சீட் இருக்குங்க. ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கோயம்புத்தூர் கேம்பஸில் நான் வந்து கடந்த வருஷம் டேட்டா வச்சு மட்டும் சொல்கிறேங்க, 1440 பேருக்கு தான் சீட்டே இருக்குங்க. சரிங்களா, இது வந்து கோயம்புத்தூர் கேம்பஸில் மட்டும். அடுத்து ரெண்டாவது சென்னை கேம்பஸ். ஸோ சென்னை கேம்பஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 7 டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட், எவ்வளோ சீட்ஸுங்கிறது பார்ப்போம். ஆட்டோமேஷன் அண்டு ரோபோட்டிக்ஸ் ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட், 30 சீட் இருக்குது. ரெண்டாவது டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், 60 சீட் இருக்குது. மூணாவது டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், 180 சீட் இருக்குது. நாலாவது டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், 60 சீட் இருக்குது. அஞ்சாவது டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் சைபர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட், 60 சீட் இருக்குது. ஆறாவது டிபார்ட்மெண்ட் இசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் 60 சீட் இருக்குது. ஏழாவது டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கலில் 30 சீட் இருக்குது. மொத்தம் 480 சீட்டு. கோயம்புத்தூரில் ஒரு 1440 சீட்டுங்க, சென்னையில் 480 சீட்டு. இது கடந்த வருஷம் டேட்டா. மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் சென்னை மற்றும் கோயம்புத்தூர் கேம்பஸில் 1920 பேர் தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸுங்கிறது இருந்திருக்குங்க. சரிங்களா, ஸோ இந்த வருஷம் கூடுதலாக ஒரு 500 சீட்டு கூட வச்சா கூட நம்மளுக்கு அதிகபட்சம் போனால் ஒரு 2500 பேத்துக்கு வந்து அமிர்தா கவுன்சிலிங்கில் சென்னை மற்றும் கோயம்புத்தூர் கேம்பஸில் இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமிர்தா யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி கேட்டிருந்தீங்க. எப்படி அவங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுறாங்க, என்னென்ன வகையான ஃபீஸ், என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன ஃபீஸ்லாம் கேட்டிருந்தீங்க, அது அடுத்தடுத்த வீடியோ காலில் வரப்போகுது. இதுமாரி கண்டினியூஸாக அவங்களுக்கு அமிர்தா கவுன்சிலிங், விஐடி கவுன்சிலிங், ஜோசா, டிஎன்ஏ என்ன சம்மந்தப்பட்ட கவுன்சிலிங் தகவல்கள் வேணுங்கிறவங்களும் நீங்கள் யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் சர்வீசஸ், சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப், கைடன்ஸ் எதாவது வேணுங்கிறவங்க இந்த வீடியோக்கில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய சோசியல் மீடியா லிங்க்ஸ் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழேயே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு முயற்சிகள் பண்ணுறேன். இது மாதிரி கண்டினியூஸான தகவல்கள் உங்களுக்கு வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.